தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி 11ஆம் தேதி அக்டோபர் 11 நமக்கு எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கூடிய கவுன்சிலிங் கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எம்சிசி யூஜி நீட்டுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மெடிக்கலில் யார் யாரெல்லாம் படிக்கணும், அதாவது 15%ல் வந்து யார் யாரெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து என்னையிலேருந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சில ப்ராசஸ் நம்ம கடைபிடிக்கணும், சில விஷயங்களை கவனிக்கணும். அதேமாதிரி கவுன்சிலிங்கில் எப்படிலாம் அந்த கவுன்சிலிங் நடக்கும்ன்ற சில விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எம்சிசியுடைய அஃபிஷியல் போர்ட்டலில் நமக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணிக்கு மேலே இல்லை 11 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும், எல்லாருமே கம்பல்சரி பண்ணணும். ஸோ நான் பண்ணலாமா நான் பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்வியெல்லாம் இதில் கிடையாது. கம்பல்சரி எல்லாருமே நீங்கள் செய்ய போகிறீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஏற்கனவே கவுன்சிலிங் ஷெடியூல் நமக்கு கொடுத்துருந்தாங்க, அதன்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங்லாம் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கிற அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் மொபைல் நம்பராக கண்டிப்பாக இருக்கணும். அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஒர்க்கிங் மொபைல் நம்பராக கண்டிப்பாக இருக்கணும். ஒரு மெயில் ஐடி கம்பல்சரி வேணும். எல்லாமே அதனுடைய பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டான ஒரு மொபைல் நம்பர், கரெக்டான ஒரு மெயில் ஐடி வச்சு உங்கள் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க, இதெல்லாம் செய்வீங்க இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுலேயும் வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற விஷயம் இதுலேயும் இருக்கும். நமக்கு எப்படி வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நமக்கு 30,000 ப்ரைவேட் காலேஜில் பே பண்ண சொன்னாங்க, கவர்மெண்ட் காலேஜில் ஒன்றும் இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு எம்சிசி கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5,000, 10,000, 1 லாக் வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் கம்யூனிட்டியை பொறுத்து அது வந்து மாறும். நீங்கள் உள்ளே போகும்போது அந்த செக்யூரிட்டி டெபாசிட் தெரிஞ்சுக்கணும். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது ரீஃபண்டபிள் தான், ஆனாலும் நீங்கள் எப்படி அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். சரி, இப்போ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சில விஷயங்களை கவனிக்கணும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பெருசாக டாக்குமெண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. அது கேட்குற விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணிங்கன்னா போதும். அதை பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அடுத்த டேட்டில் பண்ண போகிறீங்க. இப்போ ரவுண்டுக்கு நம்ம வரலாம். கவுன்சிலிங் ரவுண்ட் ஃபஸ்ட்டு ரவுண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கினா, இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களே, சார் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கேட்ட காலேஜ் வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அலாட் பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணி அதாவது உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு அப்கிரேடேஷன் கேட்குறீங்க, அடுத்த காலேஜுக்கு அப்கிரேடேஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், அதை ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்கிரேடேஷன் நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் இன்னொரு காலேஜில் போய் சேர்ந்துருக்கணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜில் இருந்து தான் நீங்கள் அப்கிரேடேஷன் கேட்கணும். அந்த அப்கிரேடேஷன் வந்து செகண்ட் ரவுண்டில் நீங்கள் திருப்ப நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, அதனால் நோ நீட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ரவுண்டில். ஸோ செகண்ட் ரவுண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண தேவையில்லை. யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி காலேஜ் அலர்ட் ஆகிடுச்சு, காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, அப்கிரேடேஷன் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. சில பேர் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் நேரடியாக செகண்ட் ரவுண்டில் தான் அவங்க பார்ட்டிசிபேட்டை பண்ண போவாங்க. ஏன்னா நமக்கு இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க்குள்ளே ஃபஸ்ட்டு ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ரேங்க்லேருந்து இன்னொரு ரேங்க்குள்ளே செகண்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில் கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க, நேரடியாக செகண்ட் ரவுண்டில் தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போவீங்க. அந்த மாதிரி செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க செகண்ட் ரவுண்டில் போய் அப்கிரேடேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. செகண்ட் ரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வரவங்க கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, காலேஜ் அலாட் பண்ணிட்டாங்க, இப்போ நான் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப அப்கிரேடேஷன் தேர்ட் ரவுண்டு கேட்கலாமான்னா அது கிடையாது. அந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் உண்டு, செகண்ட் ரவுண்டில் கிடையாது. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராசஸ்லேயே செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருப்பீங்க. இப்போ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்லாம் ஒரு 5,000, ஜென்ரலில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அந்த மாதிரி பே பண்ணுவீங்க. நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி இதில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 1 லாக் பே பண்ண வேண்டியது வரும் செக்யூரிட்டி டெபாசிட். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த ரீஃபண்டபிள் அப்படின்னு சொன்னிங்கன்னா
நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த காலேஜ் அலாட் பண்ணுறாங்களோ அந்த காலேஜில் ஒருத்தர் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாலு ரவுண்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ரீஃபண்டபிள் ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு திரும்பி ரீஃபண்ட் ஆகிடும். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கிரெடிட் கார்டுலையோ டெபிட் கார்டுலையோ எதில் பே பண்ணாலும் அதே அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வந்து அந்த பணம் வந்துடும். எப்போ அப்படின்னா கொடுக்குற அலர்ட் ஆன காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபோர்த் ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். யாருக்கு ரீஃபண்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ செகண்ட் ரவுண்ட்லேயோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியாச்சு, கட்டினதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் அந்த ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு வர்றதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டேட் கொடுக்குற நேரங்களில் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் சேஃபாக இருக்கும். அல்லது அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே லேட்டாக நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுறீங்க உங்கள் சீட்டை அப்படின்னு சொன்னீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்டி உங்களுக்கு பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து நீங்கள் பண்ணணும். அதே போல் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுறீங்க அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து தனியாக இருக்கும், 1000 or 500 தனியாக இருக்கும். அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணாலும் சரி, செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு நெட் சென்டரில் போய் பண்ணுறீங்க, ஒரு காமன் சர்வீஸ் சென்டரில் போய் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுத்து அந்த அதுலேருந்து பண்ணுங்கள், அல்லது உங்களுடைய நெட் பேங்கிங் வழியாக நீங்களே பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட நெட் பேங்கிங் வழியாக பண்ண சொல்லுங்கள். எதனால் நாளைக்கு அமௌண்ட்டு நமக்கு ரீஃபண்ட் ஆகும் பொழுது திரும்ப உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வரும். இல்லை நீங்கள் அவங்க அக்கௌண்ட்லேருந்து பண்ணிட்டீங்க, நெட் சென்டரில் இருக்கிறவங்க அவங்க அக்கௌண்ட்லேருந்து அவங்க பே பண்ணிட்டாங்க, நீங்கள் கையில் கேஷாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா தவறு இல்லை, அது தெரிஞ்சவங்களாக இருக்கிற பட்சத்தில் பிரச்சனையும் கிடையாது. ரீஃபண்ட் ஆகிற நேரத்தில் வந்து யாருடைய அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணாங்க அப்படின்னா அந்த நெட் சென்டரில் இருக்கிற அவருடைய அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணாருன்னா அவர் அக்கௌண்ட்டு தான் ரீஃபண்ட் ஆகும். அவர் திரும்ப அந்த அமௌண்ட்டை எடுத்து உங்கள்கிட்ட பே பண்ணணும், உங்ககிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அது ஜாக்கிரதா, நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னிலேருந்து நமக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ரிலாக்ஸாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுத்தே நீங்கள் ரிஜிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.